கார சாரமா மிளகாயில இருந்து ஆரம்பிக்கலாம். சிக்கன் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்துக்கலாம். கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம், அம்மியில் அரைச்ச மஞ்சளை சேர்த்துக்கலாம், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அம்மியில் அரைச்ச பூண்டு சேர்த்துக்கலாம், அம்மியில் அரைச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம், தந்தூரி மசாலாவை சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், நுணுகுண கல் உப்பு சேர்த்துக்கலாம், மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாகுதுப்பா. சிக்கன்ல மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை எல்லா பக்கமும் நல்லா தடவி எடுத்துக்கலாம். தந்தூரி பீஸ்ல மசாலாவை தடவியாச்சு. தந்தூரி சிக்கனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 hour முன்னாடி ஊற வச்ச தந்தூரி சிக்கனை எண்ணெயில் போட்டுக்கலாம். தந்தூரி ரெடி, எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் தந்தூரி இறக்கலாம். பிரியாணி செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம். பிரியாணிக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்,
மட்டன் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டுக்கலாம். அள்ளி போடு, நெருப்பள்ளி போடு. அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இறக்கிக்கலாம். காடை ஃப்ரைக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். அம்மில் அரைச்ச மஞ்சளை சேர்த்துக்கலாம். அம்மில் அரைச்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். நுணுங்கின கல் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து காடையில் சேர்த்துக்கலாம். மசாலாவை காடையில் சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா ஃபுல்லாக தடவிட்டு 1 hour ஊற வச்சுக்கலாம். காஞ்சிருச்சு. காடையை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். காடை ரெடி. ஆம்லெட் செய்ய முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டையை நல்லா கலக்கிக்கலாம். தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆம்லெட் செய்ய எண்ணெயை ஊற்றிக்கலாம்.
துணி கொடுப்போம் கொஞ்சம். ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம்ப்பா. ஆட்டீரலுக்கு என்ன சேர்த்துக்கலாம்? வேணும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், அம்மில் இடிச்சு வச்ச மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், மட்டன் ஈரல் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஈரல் ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க.